ஹாய் ஹால், நான் நிவேதா மனோரஞ்சித். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விநாயகரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம்ல, அவர் வந்து நல்லபடியாக வழி அனுப்பத்துக்காக தான் சீக்கிரமாக எழுந்து அவருக்கு ஒரு குட்டியான ஒரு பூஜை போட்டு பூ புலஸ்காரங்களை வச்சுட்டு நம்ம இப்போ வந்து விநாயகரை வந்து சென்ட் ஆஃப் பண்ணக்கூடிய டைம். நல்லபடியாக வீட்டுக்கு வந்தார், நம்ம எல்லோரும் நல்லபடியாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக வீட்லேயே வந்து கற்பூரம் காமிச்சிட்டு கொண்டு போய் ஆற்றுல விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எதுவும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சீட் விநாயகர் அப்படின்னு கூட நமக்கு வந்திருக்கு. இன்னும் வந்து சாக் பீஸில், அதுக்கப்புறம் அந்த சாக் பீஸ் தூள் மாதிரி இருக்கும்ல அதில், அப்புறம் களிமண்ணில் கூட விநாயகர்லாம் செய்கிறாங்க. பட் நமக்கு அதெல்லாம் எப்படி இருக்கும்னு எடுத்து பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் சிரமந்தான். கிடைச்ச விநாயகரை வச்சு இந்த வாட்டி கும்பிட்டு வச்சு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சி சீட் விநாயகர் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது வீட்டு மண் தொட்டிலே கரைச்சி அதை வந்து நம்ம செடி வந்து வளருதான்னு பார்க்கணுன்னு எனக்கு இன்னும் ரொம்ப ஆசையாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதை பண்ணலாம். விநாயகரை மூணு நாளைக்கு முன்னாடியே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து முந்தின நாள் நைட்டே நம்ம விநாயகர் சதுர்த்தி நாளைக்குன்னா இன்றைக்கி நைட்டே வந்து நம்ம அலங்கரிச்சிட்டு காலையில் விநாயகரை முடிச்சுட்டு கொல்கட்டையெல்லாம் செஞ்சு படைச்சி சாமி கும்பிட்றதா வழக்கம். அதே மாதிரி தான் பண்ணோம். மூணாவது நாள் கொண்டு போய் ஆற்றுல விட்டுட்டோம். ஏன் விநாயகரை வந்து நம்ம ஆற்றுல கரைக்கிறோம் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியுதா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஆடி பெருக்கப்போ வந்து வெள்ளம் வந்து நல்ல தலை புரண்டு ஓடும் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வந்து நிறைய தண்ணி போகும், அப்போ தண்ணி வந்து தேங்காது. ஸோ களிமண்ணில் விநாயகர் செஞ்சு கரைக்க போகும்போது வந்து நமக்கு வந்து அந்த தண்ணியில் வந்து களிமண் கலந்து அடியில் தங்கி தண்ணி ஓட்டம் வந்து நிற்கும். நானும் பாவா மட்டும்தான் போயிருந்தோம், சஜனை வீட்டில் விட்டுட்டு தான் போயிருந்தோம். இங்கே இருக்கிற பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குளத்தில் போய் கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். போகிறப்ப இருக்க வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் இதை வந்து நான் எடுத்திருந்தேன். முன்னோர்கள் வந்து நம்ம விநாயகரை வந்து ஆற்றுல கொண்டு போய் விடுறதுக்கு இதுதான் காரணமாக வச்சுருந்தாங்க. உங்களுக்கு என்ன எப்படி அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சு கற்றுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விநாயகரை வந்து ஆற்றுல கரைக்கிறப்போ ஒரு பயம் இருந்துச்சு, ஏன்னா எதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நமக்கு கிடைச்ச இடம் வந்து ரொம்ப கரைக்க, அதாவது நிறைய பேர் கரைக்க வந்து விநாயகர் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் தள்ளி போய் நாங்களும் கரைச்சோம். எப்படி கரைச்சோம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. எடுத்து கீழே